Hi, I have welcome to Korevo. So in the episode of Hacker and Problem Solving series, we will talk about a question of the Sparse Array. So in the question, and you can solve the example plus code. So that is a collection of input strings and a collection of query strings. For each query string, determine how many times it occurs in the list of input strings and return an array of the results. Okay. So strings அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே கொடுத்துருப்பாங்க அந்த அரேல நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் அண்ட் இதே மாதிரி குவெரிஸ்ன்னு ஒரு அரே கொடுப்பாங்களா அந்த அரேலையுமே வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்கும் ஸோ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த குவெரியில் இருக்கிற அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கும் இருக்குல்ல அது எத்தனை தடவை நம்ம ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிற அந்த அரேல இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ ஒவ்வொரு ஸ்ட்ரிங் குவெரியில் இருக்கிறதுக்கும் நம்ம கவுண்ட்டை கண்டுபிடிச்சி அதோ ஒரு அரேல வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து கடைசியில் வந்து ரிட்டர்ன் பண்ணுறோம் இதுதான் க்வெஸ்சனாக இருக்குது ஓகே ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பார்க்கலாம் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும் ஓகே ஸோ ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரே இருக்குது அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது குவெரின்னு ஒரு அரே கொடுக்கணும் அதில் ஒரு லிஸ்ட் ஆஃப் இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இருக்குது நம்ம என்ன பண்ணுறோம் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து குவெரியில் இருக்கிறத எடுத்துக்கிறோம் ஏபி ஏபி எத்தனை தடவை ஸ்ட்ரிங்ஸில் இருக்குன்னு பார்க்கணும் அதை ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அரேயில் ஜீரோ தினெக்ஸ்ட் ஸ்டோர் பண்ணணும் ஏன்னா குவெரியில் ஏபி இருக்குல்ல ஸோ அது ரெஸ்பெக்டிவாக ஜீரோ இங்கே ஸ்டோர் பண்ணணும் ஸோ ஏபி எத்தனை தடவை ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு தடவை இருக்குது ஏபி ஏபின்னு சொல்லிட்டு ஸோ டூங்கிறத ஸ்டோர் பண்ணுறோம் அடுத்து ஏபிசிக்கு வரும் ஏபிசி எத்தனை தடவை ஸ்ட்ரிங்கில் இருக்குதுன்னு பார்க்குறோம் ஏபிசி இருக்கா இருக்கா இல்லை இங்கே தான் இருக்குது ஸோ ஒரே ஒரு தடவை தான் இருக்குது ஸோ ஒன்னை ஸ்டோர் பண்ணுறோம் பிசி எத்தனை தடவை இருக்குன்னு பார்க்குறோம் இல்லவே இல்லை ஸோ அங்கே ஜீரோவாக ஸ்டோர் பண்ணுறோம் ஓகே ஸோ இந்த கடைசியில் இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற இந்த அரேயை வந்து நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் இதுதான் நம்மளோட க்வெஸ்சனாக கொடுத்துருக்கோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்ரோச் தான் யூஸ் பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் குவெரிஸ் எடுத்துக்க போகிறோம் குவெரிஸில் இருக்க எல்லாத்தையும் வந்து நம்ம ட்ராவல்ஸ் பண்ண போகிறோம் ஏபி ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஸ்டெப் வந்து ஏபி எடுத்துக்கிறோம் ரைட்டா ஸோ அதனால் இப்போ ஃபர்ஸ்ட் ஏபி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்ட்ரிங் எடுத்துக்க போகிறோம் ஸ்ட்ரிங்கில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஈக்குவல்டி ஏபியான் செக் பண்ணோம் அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு கவுண்ட் வேரியபிள் வச்சுட்டு அந்த கவுண்ட்டை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிப்போம் ஓகே எசென்ஷியலி இதுதான் பண்ணுறோம் ஓகே அடுத்து திருப்பி அடுத்த ஸ்ட்ரிங்கில் அடுத்த இண்டெக்ஸுக்கு போயிட்டு அது ஏபியான் செக் பண்ணோம் ஆமாம்னா திருப்பியும் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணுவோம் அடுத்த இண்டெக்ஸ் போய் இதே மாதிரி கடைசி வரைக்கும் செக் பண்ணுவோம் ஸோ இப்போ கடைசியில் இந்த இட்ரேஷனுக்காக முடிகிறப்ப நம்மளுக்கு வந்து எத்தனை தடவை ஏபி இருக்குன்னு தெரிஞ்சிடுமா அதை கடைசியில் ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுறோம் ஸோ ரிசல்ட் அதில் வந்து என்ன வேல்யூ அக்கௌண்ட் கணிச்சிருக்கோமோ அதை வந்து இங்கே ஸ்டோர் பண்ணுறோம் ஓகே ஸோ இதுக்கப்புறம் ஏபி முடிச்சிட்டோம்ல அடுத்த குவெரிக்கு வரும் ஏபிசி ரைட்டா ஸோ ஏபிசிக்கு இதே மாதிரி ஓகே ஸோ ஏபிசிக்கு இதே மாதிரி செக் பண்ணுறோம் ஒவ்வொரு வேல்யூவாக ஏபி இஸ் ஈக்குவல் ஏபிசியா ஏபி இஸ் ஈக்குவல் ஏபிசியா இங்கே ஏபிசி ஈக்குவல் ஏபிசியா கரெக்டு ஸோ இப்போ ஒரே தான் வந்திருக்கு ஸோ கவுண்ட் வந்து ஒன் அதை ஸ்டோர் பண்ணுறோம் இதே மாதிரி பிசி செக் பண்ணோம் அது எல்லாத்துக்குமே ஜீரோவாக தான் இருக்கும் ஸோ அதனால் கடைசியில் ஜீரோ அப்படிங்கிறது கவுண்ட்டில் ஸ்டோர் ஆகும் அதுதான் ரிசல்ட்டுக்கு வரும் ஓகே ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிற பேசிக் லாஜிக்ஸ் இருக்கிற எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணி பார்த்து பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ இதை வந்து நம்ம போய் கோட் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நம்மளுக்கு மேட்சிங் ஸ்ட்ரிங்ஸ் அப்படிங்கிறத வந்து ஃபங்க்ஷன் நேமாக கொடுத்துருவாங்க இந்த ஃபங்க்ஷன் தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ இதில் இன்புட் ஸ்ட்ரிங்ஸ் அப்படின்னு ஒரு அரே பார்த்தோம்ல அதே ஒரு வெக்டராகவும் குவெரிஸ் அப்படின்னு ஒரு அரே பார்த்தோம்னா அதையும் ஒரு வெக்டராகவும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ரிட்டர்ன் போட போகிற ஆன்சர் அந்த ரிசல்ட்ஸ் இருக்கு இல்லையா அதுவும் வந்து ஒரு வெக்டர்னு கொடுத்துருவாங்க ஸோ நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கிற அந்த வெக்டரை வந்து க்ரியேட் பண்ணலாம் க்ரியேட் பண்ணதுக்கு வந்து நம்மளுக்கு சின்டாக்ஸ் வந்து லாஸ்ட் எபிசோடில் பார்த்துருவோம் ஸோ ஃபஸ்ட்டு வெக்டருங்கிற கீவேர்ட் போடணும் அடுத்து எந்த டேட்டா டைப் ஆஃப் எலமெண்ட்ஸை ஸ்டோர் பண்ண போதுங்கிறத கொடுக்குறோம் இந்த கேஸஸ் இன்டீஜர் அண்ட் நம்மளோட க்வெஸ்சன் கேஸில் பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரிங் ஓகே ஸோ இப்போ வெக்டர் இன்ட்டும் கொடுத்தாச்சு இதுக்கு ஒரு பேர் வைக்கணும்னு பார்த்தோம் ஸோ நம்ம க்வெஸ்சனில் கொடுத்த பேர் வைக்கலாம் வித் இஸ் ரிசல்ட்ஸ் ஸோ இப்போ வந்து ஒரு வெக்டர் நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் ஓகே ஸோ இப்போ அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம் நம்ம ஸ்டெப் ஒன் என்ன பார்த்தோம் நம்ம இந்த குவெரிஸ் அப்படிங்கிற இந்த வெக்டரை வந்து ட்ராவல்ஸ் பண்ணணும் அதுக்கு அந்த வெக்டரோட சைஸ் வந்து நமக்கு தெரியணும் ஸோ அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ இன்ட் என் இஸ் ஈக்குவல் டு குவெரிஸ் டாட் சைஸ் ஆஃப் இதே மாதிரி ஸ்ட்ரிங்ஸோட லென்த்தும் நம்மளுக்கு தேவைப்படும் அதை எம்னு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ ஸ்ட்ரிங்ஸ் டாட் சைஸ் ஆஃப் ஓகே இப்போ ரெண்டையுமே நம்ம ஸ்டோர் பண்ணிட்டோம் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு ஜீரோலேருந்து ஐ இஸ் லெஸ் தேன் என் வரைக்கும் போகும் ஐ ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டே போகிறோம் ஓகே ஸோ இப்போ குவெரியில் இருக்க ஒவ்வொன்றா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கான ஃபார் லூப் வந்து நம்ம எழுதிக்கும் ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஜீரோவை ஆட் பண்ணுறோம் புஷ்பேக் ஆஃப் ஜீரோ இந்த ஃபங்க்ஷனையும் நம்ம லாஸ்ட் எபிசோட்லேயே செக் பண்ணியிருப்போம் வெக்டரோட பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எரேஸ் புஷ்பாப் புஷ்பேக் அண்ட் இந்த டிக்ளரேஷன் ஆஃப் வெக்டர் இது மூணுமே லாஸ்ட் எபிசோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுவும் வந்து ஒரு வெக்டர் பேஸ்ட் குவெஸ்சன் தான் ஸோ அது வெயிட் பார்க்கலன்னா அதை போய் வேணால் செக் பண்ணி பாருங்கள்
okay so results are pushback of 0 அப்படினு கொடுப்போம் so இந்த ஏன் இது பண்றோம் அப்படினா நமக்கு கவுண்ட் இனிஷியலா 0 ஆ தான இருக்கும் அதனால என்ன பண்றோம் 0th இன்டெக்ஸ்ல இப்ப ஃபர்ஸ்ட் இருப்போம் ரைட்டா i ஓட வேல்யூ 0 ஆ இருக்கும் அப்ப 0 அப்படிங்கறத ஆட் பண்றோம் அப்ப என்ன அர்த்தம் வெக்டர்ல இப்ப கவுண்ட் ஆஃப் query of 0 வந்து நம்ம செக் பண்ணப் போறோம் அந்த அதாவது இந்த கேஸ்ல வந்து query வந்து ab அப்படினு இருந்துச்சு அப்ப ab ஓட கவுண்ட் வந்து நம்ம கவுண்ட் பண்ணி அத வந்து இந்த இடத்துல ஸ்டோர் பண்ணப் போறோம் அர்த்தம் ரைட்டா சோ அது இனிஷியலா வந்தனா 0 அப்படினு வெச்சுக்கறேன் சோ ரிசல்ட் ஆர் புஷ் பேக் ஆஃப் 0 அப்படினு நான் கொடுத்துட்டேன் சோ இனிஷியலா அந்த கவுண்ட் வந்து 0 வா இருக்கு இந்த வேல்யூ தான் நம்ம இன்கிரிமென்ட் பண்ணிட்டே போவோம் ஓகே சோ இன்கிரிமென்ட் பண்றதுக்கு முன்னாடி எவ்ளோ கவுண்ட் String like over it, that one check pano. Is that use pano for logic in patho? So j is less than m by ki poro j plus plus pante poro. So if penna nama check pano abdina, already patha mari nama queries la irikra over value vande strings la irka abdinga da check pano. That is ethan there working da check pano. Right? So query of I equal to string of j abdinga. So the initial first index la string la enna irko check pano. Adhe second index check pannu third index idhe mari kadaisi index varaiku nam check pannite povom 0th index la kadaisi n minus 1 index varaiku so indha case la m so m minus 1 index varaiku check pannu ab iruka nu solre appadi irundhuchina nam enna pannu adoda count ah increment pannu so results of I plus plus appdi nu solre kudukom okay so ipo indha process enna pannudhu appadina first thing query la irukra initial 0th index la irukra query vandu eduthukom adha eduthittu string la adu ethan tharava irukku abdingaradha vandu இது கண்டுபிடிச்சு அந்த கவுண்ட வந்து வெக்டர்ல வந்து புஷ் பண்றோம் என்ன வெக்டர்ல புஷ் பண்றோம் ரிசல்ட்ஸ் அப்படிங்கற வெக்டர்ல புஷ் பண்றோம் ரைட்டா சோ அத தான் வந்து இந்த ஃபார் லூப் வந்து பெருசா பண்ணியிருக்கு ஓகே சோ இப்போ இதே process வந்து ஒவ்வொரு queryக்கு நமக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபார் லூப் வந்து முடியும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு கடைசி ஒரே வேல தான் இருக்கு அதுதான் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அப்படிங்கற இந்த வெக்டர் வந்து ரிட்டர்ன் பண்றது சோ அதனால கடைசில நம்ம இந்த வெக்டரை வந்து ரிட்டர்ன் பண்றோம் சோ இதோட இந்த புரோகிராம் வந்து நமக்கு முடிஞ்சிரும் ஓகே சோ இத காப்பி பண்ணி ஹேக்கர் அங்கல பேஸ்ட் பண்ணி output வந்து verify பண்ணி பார்த்தலாம் so congratulations நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த sparse array அப்படிங்கற hacker and problem solving question-அ solve பண்ணி முடிச்சிட்டீங்க so இதுதான் வந்து இந்த hacker and problem solving question-க்கான answer so இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கோடை சேனலுக்கு subscribe பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு hacker and problem solving series-ஓட அடுத்த எபிசோடோட நம்ம next episode-ல பார்க்கலாம் until then bye bye